பதினெட்டாவது தடவையாக IMF செல்ல எதிர்பார்க்கவில்லை என்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. தேர்தல் நடத்துவது தொடர்பில் இன்று கூடுகின்றது தேர்தல் ஆணைக்குழு. சஜித் அணிக்கும் ரணில் தான் வாத்தி, தாய் வீடு திரும்புமாறு நவீன் அழைப்பு. உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு தடை சட்டம் திருத்தம் செய்யப்படும் என்கின்றார் சாக்ரே காரியவசம். பாரிய ஒடுக்குமுறைக்கு அரசாங்கம் தயாராகி வருகின்றது, ஆபத்தான சட்டம் தொடர்பில் பீரிஸ் எச்சரிக்கை. 15,000 பேர் நாடு கடத்தப்படும் அச்சம் வெளியான எச்சரிக்கை. பரபரப்புக்கு மத்தியில் ட்ரம்ப் நீதிமன்றத்தில் ஆஜராகுவதற்கான பணிகள் தீவிரம். எதிர்க்கட்சிக்குள் குழப்பங்களை ஏற்படுத்தவே அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கின்றது என்கின்றார் திஸ அத்தநாயக்க. சர்வதேச நாணய நிதியத்தினுடனான ஒப்பந்தம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கு ஆதரவளிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் வாக்கெடுப்பு நடத்தப்படும் என எதிர்பார்ப்பதாகவும், அதன் பின்னர் ஒப்பந்தத்தின் முக்கிய விடயங்கள் சட்டமாக கொண்டுவரப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் மூலம் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு மற்றும் ஊழல் ஒழிப்பு சட்டம் மூலமாகிய மூன்று வரைவுகளும் ஜூன் மாதத்துக்குள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியை வேலை திட்டம் தொடர்பில் அரசாங்க அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கும் கருத்துக்களை பெறுவதற்கும் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலிருந்தும் பொருளாதார பிரிவின் சிறந்த மாணவர்கள் 10 பேரை அனுப்புமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பல்கலைக்கழகங்களுக்கு அறிவித்தார். இதில் தெரிவு செய்யப்படும் சில மாணவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் புலமை பரிசில்கள் வழங்கப்படவுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த நாட்டில் உற்பத்தி மற்றும் சேவைகள் தானியங்கி முறைக்கு செல்ல வேண்டும் எனவும், இல்லையெனில் இந்தியா பங்களாதேஷ் போன்ற நாடுகளுடன் போட்டியிட முடியாது எனவும் தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதற்காக கல்வி முறையை புதிதாக மாற்றியமைக்க வேண்டுமெனவும் தெரிவித்தார். எவ்வாறாயினும் 18வது தடவையாக சர்வதேச நாணய நிதியத்துக்கு செல்வதற்கு தான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடுவதற்காக தேர்தல் ஆணைக்குழு இன்று கூட உள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான திகதி தொடர்பில் எதிர்வரும் 10 திகதிக்கு பின்னர் தீர்மானிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தனை நிமல் புஞ்சிகேவா குறிப்பிட்டுள்ளார். தேர்தலுக்கு தேவையான நிதியை எதிர்வரும் 10 திகதிக்கு முன்னர் வழங்கப்பட்டால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான தபால் மூல வாக்கெடுப்பை 25 திகதிக்கு முன்னர் நடத்த முடியும் என அவர் கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிர்காலம் கிடையாது, எனவே அந்த கட்சியில் உள்ளவர்கள் மீண்டும் தாய் வீடு திரும்ப வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய புள்ளியான நவீன் திசாநாயக் அழைப்பு விடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள பலரை ரணில் விக்ரமசிங்கே தான் அரசியலுக்கு கொண்டு வந்தார். அரசியலில் அவர்களுக்கு ஆணா கற்பித்த அரசியல் குரு அவராவார். எனவே இணைந்து செயற்படுவதில் பிரச்சனை கிடையாது, இணைந்து பயணித்தால்தான் நாட்டை மீட்க முடியும். எதிரணி உறுப்பினர்களை நாம் விலக்கி வாங்க முற்படவில்லை. எதிர்க்கட்சித் தலைவரிடம் தகவல் இருந்தால் அது தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் முறையிடலாம் எனவும் நவீன் திசாநாயக் குறிப்பிட்டுள்ளார். உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தில் மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான விடயங்கள் எதுவும் காணப்படுமாயின் அதனை நாடாளுமன்றத்தின் ஊடாக திருத்தி அமைப்போம். ஊழல் ஒழிப்பு சட்டத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என ஸ்ரீலங்கா பொதுச்சன பெருமனவின் பொதுச் செயலாளர் சாக்ரே காரியவசம் தெரிவித்தார். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் 2024 ஆண்டு இறுதி பகுதியில் இடம்பெறும். ஜனாதிபதி தேர்தலை விரைவாக நடத்த வேண்டிய தேவை எதுவும் தற்போது கிடையாது. அரசியலமைப்பின் பிரகாரம் மாகாண சபை தேர்தல்கள், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விரைவாக நடத்தப்பட வேண்டும். தேர்தலை போட வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. கட்சி என்ற ரீதியில் தேர்தலுக்கு தயாராகவே இருக்கின்றோம். தேர்தல் இடம்பெற்றாலும் வெற்றிகரமாக அதனை எதிர்கொள்வோம். பெரும்பாலான மக்கள் பொதுச்சன பெருமனவிற்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவார்கள். ஊழல் ஒழிப்பு சட்டம் மூலம் இந்த மாத காலத்துக்குள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் தரப்பினருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் இந்த சட்டமூலத்தினூடாக விசேட கவனம் செலுத்தப்படும். ராஜபக்சர்களை திடீர்கள் என விமர்சித்து ஒரு தரப்பினர் அரசியல் லாபம் தேடிக்கொண்டனர். நல்லாட்சி அரசாங்கத்தில் இந்த குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை. ஊழல் ஒழிப்பு தொடர்பில் இந்தவித சட்டங்களும் இயற்றப்படவில்லை. தற்போது பொதுச்சன பெருமன தலைமையிலான அரசாங்கத்தில் ஊழல் ஒழிப்பு சட்டம் உருவாக்கப்பட உள்ளதையிட்டு பெருமையடைகின்றோம். ஆகவே ஊழல் ஒழிப்பு சட்டம் மூலத்துக்கு ஆதரவு வழங்குவோம். வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் தற்போது பல்வேறு மாறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கும் ஜனநாயகத்துக்கும் எதிரான அம்சங்கள் எதுவும் குறித்த வரைவில் காணப்படுமாயின் அதனை நாடாளுமன்றத்தினூடாக திருத்தி அமைப்போம் என்றார்.
கடந்த சில நாட்களில் 87,000 குடும்பங்கள் கட்டணம் செலுத்தாத காரணத்தினால் அவர்களுக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் மின் பாவனையும் 20% குறைந்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜெல் பீரிஸ் தெரிவித்தார். இவ்வாறான நிலையில் கடும் அழுத்தத்துக்குள்ளாகும் மக்களின் பிரதிபலிப்புகளை அரசாங்கம் அறிந்திருப்பதனால் அரசாங்கம் பெரிய அளவிலான அடக்குமுறைக்கு தயாராகி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதற்காக சட்ட அடிப்படையை நிறுவும் வகையில் மிகவும் ஆபத்தான சட்டத்தை நிறைவேற்ற அரசு முயற்சிக்கின்றது என்று பீரிஸ் தெரிவித்தார். உத்தேச பயங்கரவாத தடை சட்டம் போன்று ஆபத்தான எந்த சட்டம் மூலமும் கடந்த 2 தசாப்தங்களில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என தெரிவித்த அவர், தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தை விட இது ஆபத்தானது என்றார். மக்கள் கருத்து இல்லாத அரசாங்கத்துக்கு இவ்வாறான சட்டமூலத்தை கொண்டு வருவதற்கு எந்த சட்டப்பூர்வ அதிகாரமும் கிடையாது என தெரிவித்த பீரிஸ், ஆணையை உதைத்து மக்களை ஏமாற்றும் இந்த திட்டத்தை அனுமதிக்க தற்போதைய நாடாளுமன்றத்துக்கு தார்மீக உரிமை இல்லை எனவும் தெரிவித்தார். புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் இருக்குமான சட்ட ஏற்பாடுகளை அறிமுகப்படுத்தியுள்ள ஹாங்காங் நிர்வாகம் சுமார் 15,000 பேரை நாடு கடத்தக்கூடிய அச்சம் ஏற்பட்டுள்ளது. கடந்த டிசம்பரில் நிறைவேற்றப்பட்ட இந்த இறுக்கமான சட்ட விதியை தொடர்ந்து அங்கு தங்கியுள்ள புகலிட கோரிக்கையாளர்கள் மத்தியில் தாம் நாடு கடத்தப்படுவோம் என்ற அச்ச நிலைக்கு உள்ளாகியுள்ளனர். புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்கும் நபர்களை நாடு கடத்தவும் இந்த சட்ட விதிகள் சட்டத்தை அமல்படுத்தும் தரப்பினருக்கு அதிகாரம் அளித்துள்ளது. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது முதல் 27 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் 1,100 பேர் உடனடியாக நாடு கடத்தப்படும் நிலைக்கு முகம் கொடுத்துள்ளனர். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நீதிமன்றத்தில் ஆஜராகுவதற்காக நியூயார்க் நகரத்துக்கு வந்துள்ளார். கடந்த 2016 ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் வயது வந்த ஆபாஷ நட்சத்திரத்துக்கு பணம் கொடுத்தது தொடர்பாக அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். எனினும் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள ட்ரம்ப் கிரிமினல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட முதல் முன்னாள் ஜனாதிபதி என்ற அவ்வப்பெயரை பெற்றுள்ளார். இவ்வாறு செவ்வாய்க்கிழமை மத்திய மன்ஹாட்டன் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் கைரேகை புகைப்படம் மற்றும் முறைப்படி சமர்ப்பிக்கப்படும். நியூயார்க் அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு வெளியே ஆர்ப்பாட்டங்களை எதிர்பார்க்கும் நிலையில் அங்கு கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. காவல்துறை மற்றும் நீதிமன்ற அதிகாரிகள் மற்றும் ரகசிய சேவை முகவர்கள் 76 வயதான ட்ரம்பை நியூயார்க் வழியாக லோயர் மன்ஹாட்டன் நீதிமன்ற வளாகத்துக்கு அழைத்துச் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளூர் நேரப்படி 2:15 அளவில் திட்டமிட்ட விசாரணையில் அவர் எதிர்கொள்ளும் குற்றச்சாட்டுகள் முழுமையாக வெளிப்படுத்தப்படும். அவர் குற்றமற்றவர் என அவரது வழக்கறிஞர்கள் ஏற்கனவே கூறிவிட்டனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன்னர் ஜனாதிபதி முதலில் மன்ஹாட்டன் மாவட்ட வழக்கறிஞர் ஆல்வன் பிராக் அலுவலகத்தில் சரணடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரம்ப் 2016 ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக வயது வந்த திரைப்பட நட்சத்திரரான ஸ்டார்மி டேனியலுக்கு 130,000 அமெரிக்க டாலர்கள் பணப்பரிமாற்றம் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துக்கு சென்றுள்ள மீனால் அவரது வெளிநாட்டு கடன் 53%-லிருந்து 55%-ஆக உயர்வடைந்துள்ளது. இது பட்டாசு கொளுத்தி கொண்டாட வேண்டிய விடயமல்ல. இவ்வாறான பிரச்சனைகளிலிருந்து நாட்டை மீட்பதை விடுத்து அரசாங்கம் கட்சிகளுக்குள் குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்தார். அரசாங்கம் அதன் தோல்வியை மறைப்பதற்காகவே எம்மில் பலர் அரசாங்கத்தினுடைய உள்ளதாக கூறுகின்றனர். அவ்வாறு ஒருபோதும் இடம்பெறப்போவதில்லை. அரசாங்கத்தின் சிறந்த வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம், ஆனால் அரசாங்கத்துடன் ஒருபோதும் இணைய மாட்டோம். அரசாங்கத்தில் உள்ள பலர் வெகு விரைவில் எம்முடன் இணைவர். ஒருபுறம் இவ்வாறு செயற்பட்டுக் கொண்டிருக்கும் அரசாங்கம் மறுபுறம் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தினை நடைமுறைப்படுத்தி மக்களின் குரலை முடக்குவதற்கு முற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என எவற்றையுமே நடத்துவதற்கு இடமளிக்காத வகையிலேயே இந்த சட்ட மூலத்தை அரசாங்கம் தயாரித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சந்தேக நபர் ஒருவரை தடுத்து வைக்க வேண்டும் என்பதில் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் நீதிமன்றம் அனுமதி பெற வேண்டும். ஆனால் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலத்தில் அவ்வாறு எந்த ஏற்பாடுகளும் இல்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.